வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. சித்தர்களில் அவங்களோட பயணம் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். பற்றன்று பற்றிக்கொள்ள சித்தர்களை வளற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளற்றிக்கொள்ளும் போது அவங்க கூடவே சுற்றி சுற்றி வளைய வளைய வர்றதுக்கு தான். இவங்க போகரையா, போகரையா நினச்சி, அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்ரீ போகரையா அப்படின்னு சொன்னாலே போதும், மந்திரம் ஒரே வந்தான், ஸ்ரீ போகர் வர வர சுவாகா, அவ்வளோதான் சிம்பிள். அவங்க காதில் அந்த மந்திரம் விழுந்துச்சுனாலே போதும், அவங்க ஓடோடி வந்து உங்களுடைய எல்லா குறையையுமே நீக்குவாங்க. அதாவது ஜீவசமாதிகள் எங்கே பார்த்தாலும் அதை விட்டுறாதீங்க. ஜீவசமாதிகள் எல்லா சித்தர்களுக்குமே ஒரு அற்புதமான ஒரு உருப்பொருள். இந்த உருப்பொருள் ஒரு கருப்பொருளாக இருக்கும் பொழுது நம்ம வந்து துணையாக வா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான துன்பத்தையும் போக்குவாங்க. அதனால் எல்லா தெய்வங்களும் முக்கியம், சித்தர்களும் முக்கியம். ஸோ சித்தர்களை பற்றென்று பற்றி கொள்ள வேண்டும். அதேமாரி ஞானிகள், முனிவர்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே நம்ம வீட்டிலே எப்பொழுதுமே வாசம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால் போகரையாவோட சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, தீராத கடன், தீராத வியாதி, துன்பம் எல்லாத்தையும் போக்கக்கூடிய வல்லவர். அதனால தான் இந்த பதிவு. போகரையா அப்படின்னு மனசில் வச்சாலே போதுமான விஷயந்தான். 18 சித்தர்களுமே அற்புதமானவர்கள். அதில் வந்து ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு சேனல். இவங்க வந்து பணம், பொருள், உடம்பு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத பேராற்றலை கொண்டவர் தான் போகர். வாழ்க வளமுடன்.